ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சோபர்னியா. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு புது சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பற்றி தான். இந்த பாக்ஸ் பற்றி நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது இந்த க்ளோ பாக்ஸ் பற்றி தான். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இதுக்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டை பற்றி குட்டி குட்டி ரிவ்யூ, அதோட யூசேஜ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் பாக்ஸ், நல்ல குவாலிட்டி உள்ள பாக்ஸ். அண்ட் இதுவும் ஒரு மேக்னெட்டிக் க்ளோஷர் பாக்ஸ். அண்ட் இது கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸாக இருக்குது, நார்மலாக சைஸ் இருக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இது ஒரு பிளெயின் மேட் பிளாக் பாக்ஸ். இதில் வந்து க்ளோ பாக்ஸுன்றது அவங்களோட லோகோ மட்டும்தான் இருக்குது. ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு ப்ராடக்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணோடனே நமக்கு கிடைக்கிறது வந்து கார்ட்ஸ் தான் இருக்குது, நிறைய ஆஃபர் கார்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஹேண்ட் ரிட்டன் கார்ட். இது வந்து அவங்களோட செகண்ட் இயர் ஆனிவர்சரி மந்த்ன்றதுனால அவங்க அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதோட கார்டு தான் இது. நெக்ஸ்ட் வந்து அரோமா மேஜிக் 20% ஆஃபர் கார்ட் அண்ட் ரெண்ட் இட் பே. இது வந்து ஒரு க்ளோத்திங் சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸோட கார்டு அண்ட் அவங்களோட பிரிண்டட் ஒரு க்ரீட்டிங் நோட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட லோகோ ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் கார்டு இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பர்ச்சேஸில் 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஷேர் த லவ், உங்கள் சோஷியல் மீடியாஸில் அவங்கள பற்றி ஹேஷ்டேக்கோட ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடைக்கும். ஸோ அந்த கார்டு. ஸோ நெக்ஸ்ட் இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகான க்யூட்டான அவங்களோட லோகோ வச்ச கீச்செயின். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 6 ப்ராடக்ட் இருக்கும். 6 ப்ராடக்டில் ஒன்று வந்து உங்களுக்கு ஃப்ரீ சாம்பிள் கொடுப்பாங்க. க்ளோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸோட இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ப்ராடக்ட்டை கூட நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்கோ அந்த ப்ராடக்டோட சாம்பிளை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறது இந்த ப்ளம் ஸ்கின் பிரைட்னிங் பேக் தான். இது வந்து ஒரு பவுடர் ஃபார்ம் கொண்ட பேக். இதை நான் என்னோடய ஸ்கின்ல ட்ரை பண்ணேன். ஸ்கின்ல ட்ரை பண்ணும்போது ஒரே யூஸில் வந்து ரொம்ப பிரைட்டாலாம் ஸ்கின் ஆகலை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க என் ஸ்கின்ல இது ரொம்ப நைஸாக இருக்க பவுடர் ஃபார்ம் கொண்ட ஒரு ப்ராடக்ட். இதை வந்து நான் சும்மா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லாம் அது ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆகிட்டு அதை ரிமூவ் பண்ணோடனே என் ஸ்கின் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டர்ட் எல்லாம் எடுத்துகிட்டு என் ஸ்கின் வந்து பிரைட்டாக லைட்டாக இருந்தது. பட் எக்ஸ்ட்ரீம் பிரைட்லாம் இல்லை, லைட்டாக பிரைட்டாக இருந்தது. மேபி இதை ரெகுலராக நீங்கள் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அன்னன்னைக்கு டேனை அதை ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை ஹெல்தியாக வச்சுக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் நேச்சுரலாக உங்கள் ஸ்கின்னுக்கு ஃபேஸ் பேக்லாம் கொடுக்குறோன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்க போகிறோன்னா இந்த பியோ ப்ளூம் சன்ஸ்கிரீன் லோஷன் தான். இது வந்து டே லோஷன். நான் ஏன் சன்ஸ்கிரீன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஸ்கின் வந்து சன்னுக்கு ரொம்ப சென்சிட்டிவ். என்னால் ஒரு தடவை வெயிலில் போயிட்டு டேன் இல்லாமல் அந்த டேனை போக்குறதுக்கும் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ அதனால் டேன் இல்லாமல் என்னால் வீட்டுக்குள்ளே திருப்பி வரவே முடியாது. எனக்கு மஸ்ட் என்னோடய ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இருக்கிற ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் தான். ஸோ அதனால் நான் எல்லா ப்ராண்டில் இருக்கிற சன்ஸ்கிரீனையும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவேன். இந்த ப்ராண்டை நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. இதில் காட்டுற நான் எந்த ப்ராண்டுமே நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணிருக்கிறது எல்லாமே என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ நான் இதை யூஸ் பண்ணேன். இது எப்படி இருந்துச்சுன்னா நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஸ்கூட்டியை ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு வரும்போது அந்த கையில் ஒரு எரிச்சல் இருக்கும்ல, ட்ரைவ் பண்ணுறவங்களுக்குலாம் நான் சொல்கிறது புரியுது. ஸோ இதை அப்ளை பண்ணும்போது அந்த ஒரு மாதிரி சில்லாக இருந்துச்சு கைக்கு. அந்த எரிச்சலை வந்து அது உடனே ஸ்டாப் பண்ணிச்சு. பிகாஸ் இதோட இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்கோரைஸ் அண்ட் கேரட் சீட் ஆயில். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்கின்னுக்கு, என் ஸ்கின்னுக்கு ரொம்ப இரிட்டேஷன் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. என் ஸ்கின்னை ரொம்ப கூலிங்காக அந்த இரிட்டேஷன்லேருந்து கம்மி பண்ணி வச்சுக்கிச்சு. அண்ட் இது வந்து சன் டேனும் ரொம்ப உங்கள் ஸ்கின்ல அப்சர்வ் பண்ண வைக்கலை. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நல்ல ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன், நானே ஹாப்பியாக இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாம்ஸ் தெரப்பி பாடி ஆயில். நிறைய பேருக்கு வந்து பாடி ஆக்னீஸ் இருக்கும், பாடியில் பிளாக்காக மார்க் அங்கங்கே ஸ்பாட்ஸ் இருக்கும், ரேஷஸ் வரும் இந்த வெயிலுக்கு. ஸோ அப்படி இருக்கவங்கெல்லாம் ஸ்கின்ல எப்படி கேர் பண்ணுறதுன்னு என்ன நிறைய கேட்டுருந்தீங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து பாடி ஆயில், ஃபேஸ் ஆயில்ஸ் தான். இந்த ஆயில் எப்படி இருந்துச்சுன்னா நான் அப்ளை பண்ணிவிட்டு 1 டே ஃபுல்லாக என்னோடய பாடியில் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே தான் வாஷ் பண்ணேன். என்னோட பாடி ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாகவே இருந்துச்சு, எந்த இச்சிங் ஃபீலிங் அந்த மாதிரிலாம் இல்லை. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா செசாமி ஆயில், எசென்ஷியல் ஆயில்ஸ் அண்ட் ஆல்சோ விட்டமின் இ ஆயில். இது மூணுமே உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. எசென்ஷியல் ஆயில்ஸ்னும் போது அது எந்த எசென்ஷியல் ஆயில் வாங்கினாலுமே உங்கள் ஸ்கின்னுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது தான். அண்ட் இது உள்ள அவங்க போட்டு வச்சுருக்கிறது வந்து வெட்டி வேர், வெட்டி வேரை அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதோட 100 ml ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 269 ருபீஸ்.
இதை நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா 269, பட் சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரும்போது உங்களுக்கு எல்லாமே அந்த 999 அடங்கிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த நைகா கே ஆட்டோ ஐ லைனர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199. இதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ராண்டில் இந்த ஐலைனரை ட்ரை பண்ணது கிடையாது, அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்ட் மேக்கப்பில் நான் சூஸ் பண்ண ஒரே ப்ராடக்ட் இதுதான், மற்றது எல்லாமே ஸ்கின் கேர் ரிலேட்டட் தான். இதை நான் ஆல்ரெடி யூஸும் பண்ணிட்டேன். இதோட ஸ்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் கிடையாது, நீங்கள் ரீ அப்ளை பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதோட டென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்காகவே இருக்குது, பட் ஸ்டே மட்டும் நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஒரு 4 hours அப்புறம் இதோட ஸ்டே வந்து போக ஆரம்பிச்சிருது. ஸோ மற்றபடி எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது. இப்போ நீங்கள் என் கண்ணில் நான் அப்ளை பண்ணுறதா பார்க்குறீங்கல்ல, ஸோ இதுதான் இதோட ஆக்சுவல் ரிசல்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த மான்சாப் 3D ஃபேஸ் ஷீட் மாஸ்க் தான். ஷீட் மாஸ்க்னா உங்களுக்கே நான் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கும் ஷீட் மாஸ்க்கும் ஒரு நல்ல கனெக்ட் இருக்குது. என்னோட ஸ்கின் கேரில் ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இந்த ஷீட் மாஸ்க் இருக்குது. ஸோ இந்த ஷீட் மாஸ்க்லாம் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த ஷீட் மாஸ்க்கு இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதே கிடையாது. இது வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 இருக்குது. இது வந்து 3D ஹேங்கிங் இயர்ஸ் ஃபேஸ் அண்ட் நெக் மாஸ்க் ப்ளஸ் எசென்ஷியல் சீரீஸ். இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஷீட் மாஸ்க் நான் ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், தனியாக கைக்கு தனியாக காலுக்குன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஷீட் மாஸ்க் வந்து ஒரே ஷீட் மாஸ்கில் காதுக்கும் நெக்குக்கும் சேர்த்து நான் யூஸ் பண்ணது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் இல்லாமல் ஷீட் மாஸ்கை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பவுச் இருக்குல்ல, இது வந்து EGF எசன்ஸ். ஸோ இந்த பார்ட் வந்து தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஷீட் மாஸ்க்கு ஃபஸ்ட் ஸ்டெப் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்க செகண்ட் ஸ்டெப்புக்கு இந்த எசன்ஸ் எடுத்து உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் காது எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். ஸோ அவங்க வந்து ஷீட் மாஸ்க் தனியாக எசன்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி டைப் ஷீட் மாஸ்க் ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த ஷீட் மாஸ்க்கை என் ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இந்த வெயிலுக்கு ரொம்ப சில்லுன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஷீட் மாஸ்க்கை ஒரு 20 minutes நான் என் ஸ்கின்ல வச்சுட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த எசன்ஸை நான் ரிமூவ் பண்ணி என்னோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணேன், அப்படியே விட்டுட்டேன். என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப கூலிங்காக ஃபீல் வந்து எந்த இரிட்டேஷனும் இல்லை. பட் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஷீட் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணாதவங்களாம் இருந்தால் குட்டி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் வைங்க, டேரெக்டாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. பட் என் ஸ்கின் டைப்புக்கு இது வந்து சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. ஸோ நம்ம லாஸ்ட் ப்ராடக்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பிள் ப்ராடக்ட். நான் சொன்ன மாதிரி நான் சன்ஸ்க்ரீன் எல்லா ப்ராண்டையும் ட்ரை பண்ணணும்னு எப்பவுமே ஆசைப்படுவேன். ஸோ அதனால் நான் சாம்பிள் ப்ராடக்ட்டை அரோமா மேஜிக் சன் பிளாக் லோஷனில் ஒய் நாட் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். இது வந்து எப்படின்னா உங்கள் ஸ்கின்ல ஒரு ஒயிட் லேயரை கொடுக்கணும் அந்த மாதிரி டைப். இதில் பெருசாக ஓவர் பவரிங் ஸ்மெல் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து பர்சனலாக அந்த மாதிரி ஒயிட் பேட்ச் கொடுக்குற சன் பிளாக்ஸ் பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு இதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் அது மாதிரி இருந்தால் பரவாயில்லன்றவங்க கண்டிப்பாக வரலாம். ஸோ நான் இந்த க்ளோ பாக்ஸை பற்றி குட்டி குட்டியாக சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லிடுறேன், இம்பார்ட்டன்ட் விஷயத்த. ஃபஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபுல் சைஸ் ப்ராடக்டை நீங்களே சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாம்பிள் ப்ராடக்ட்டை அதையும் நீங்களே சூஸ் பண்ணலாம், விச் இஸ் வேறு எங்கேயுமே நீங்கள் அது மாதிரி சூஸ் பண்ண முடியாது. க்ளோ பாக்ஸில் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5 மெயின் சைஸ் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதோட ஒர்த் இந்த மந்த் ஒர்த்து நான் காமிச்சது எல்லாமே 5000 ஒர்த் ப்ராடக்ட்டை நீங்கள் ஜஸ்ட் 999 வாங்க போகிறீங்க. ஸோ இங்கே க்ளோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 100 மேற்பட்ட பியூட்டி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். வெல் நோன் ப்ராண்ட்லேருந்து நியூ லான்ச் பிராண்ட் வரைக்கும் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. இவங்களோட மெயின் மோட்டிவ் என்னென்னு அவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி க்ளோ பாக்ஸில் நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸ் போய் சேரணும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றது அவங்களோட மெயின் மோட்டிவ்னு சொல்லியிருந்தாங்க. இந்த க்ளோ பாக்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அது உங்களுக்கு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாருக்கும் நான் சொன்னது இதுவும் நான் காமிச்ச ப்ராடக்ட் எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த க்ளோ பாக்ஸோட ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது தாட்ஸ் உங்களுக்கு இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பிகாஸ் நம்ம 20K ஃபேமிலியிலேருந்து சீக்கிரமாக 50K 1 lakh ஃபேமிலியாக மாறலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இதே மாதிரி உங்கள் அன்பை கொடுத்துட்டே இருங்க. நான் சூப்பர் டூப்பர் வீடியோட சீக்கிரமாக உங்களை பார்க்க வரேன். அது வரைக்கும் டடா, பை, சீ யூ.